வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ இட்லி மாவு எப்படி அரைக்க போறோம் அப்படின்றதுதான். இட்லி மாவு எல்லாருமே அரைப்பாங்க, ஆனா இட்லி ரொம்ப நல்லா சாஃப்டா வரணும்னா என்ன ரேஷியோல நம்ம போடுறோம்ன்றது முக்கியம். இது கால் உழக்கு. இந்த உழக்கு தான் நான் வந்து அரிசி மாவு அரைக்கிறதுக்கு யூஸ் பண்றேன். இதுல நான் ரெண்டு உழக்கு அரிசி போடுவேன். ரெண்டு உழக்கு அரிசி, ஒன்று இதால ரெண்டு வழக்கு பரிசி போட்டுட்டேன். பருப்பு இதுல அரை வழக்கு எடுக்கணும். நான் அதாவது 4:1 ரேஷியோல நான் அரிசிக்கு பருப்பு எடுக்கிறேன். நாலு ரெண்டு வழக்கு முழுசா இதுல அரிசி போட்டதால அதுல நாலுல ஒரு பங்குனா அரை வழக்கு தான் பருப்பு போடணும். வாங்க, நான் இந்த கருப்பு உளுத்தம் பருப்பு தான் ஊர்ல இருந்து அம்மா கொடுத்து விட்டது. கருப்பு உளுத்தம் பருப்பு தான் நான் யூஸ் பண்றேன். இது வந்து ஊறுறதுக்கு நமக்கு 3 மணி நேரமாவது ஆகும். அதனால நான் 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே இதை நம்ம என்ன பண்ணிங்கன்னா ஊற வச்சிருவோம். இங்கே பாருங்க, அரை வழக்கு வந்திருக்குங்களா. அரிசி 2 வழக்கு போட்டோம், பருப்பு அரை வழக்கு, 4:1 ரேஷியோவில் போட்டிருக்கோம். பருப்பு நான் தண்ணி ஊற்றிட்டேன். இது 3 ஹவர்ஸ் ஊறணும். கருப்பு உளுந்துன்றதால தான் 3 ஹவர்ஸ் எடுக்குது. இதே தோல் இல்லாத கடையில் வாங்குற உளுந்தாக இருந்தால் ஒரு 1 ஹவர் ஊறினா போதும். வெந்தயமும் தண்ணியில் நான் ஊற வச்சுருக்கேன். வெந்தயம் எப்பயுமே இட்லி மாவு அரைக்கிறப்ப கொஞ்சமாக போட்டோன்னா இது உடம்புக்கு குளிர்ச்சி, இட்லி நல்லா சாஃப்டாக வரும், தோசையும் நல்லா செவந்து மொறுமொறுன்னு வரும். அதுக்காக தான் வெந்தயம் கொஞ்சமாக சேர்க்குறோம். அதையும் பருப்பு ஊற வைக்கிறப்பே தனியாக ஒரு சின்ன பவுலில் வெந்தயத்தையும் ஊற வச்சுட்டேன். அரிசிக்கு நான் இப்போ தண்ணி ஊற்றலை, ஏன்னா அரிசி ஒரு 1 ஹவர் ஊறுனா போதும். பருப்பு மட்டும்தான் கருப்பு உளுந்து, அதுவும் இந்த தோல் போகணுன்றதால 3 ஹவர்ஸ் ஊற வைக்கிறோம். அரிசியை அரைக்கிறதுக்கு ஒரு 1 ஹவர் முன்னாடி தண்ணி ஊற்றினா போதும். அரிசி நான் 1 ஹவருக்கு முன்னாடி தான் ஊற வச்சேன், நல்லா ஊறிடுச்சு. வெந்தயமும் நல்லா ஊறிடுச்சு. பருப்பு ஊறி நான் வந்து தோலெல்லாம் நீக்கிட்டு ரெடியாக வச்சுருக்கேன். பருப்பு அரைக்கிறப்ப என்ன பண்ணுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தணும். மொத்தமாக தண்ணியை ஊற்றாமல் பருப்பை போட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம தண்ணி லேசாக தெளித்து விட்டுட்டு கையால் ஓரம் நல்லா தள்ளி விடணும். அப்போ தான் பயிர் எல்லா பக்கமும் ஃபுல்லாக அரைச்சி நமக்கு மாவு நல்லா நீட்டாக வரும். நான் உளுந்த போட்டுட்டேன். உளுந்த போட்டுட்டு ஒரு 20 நிமிஷம் இந்த உளுந்து இப்போ வந்து கிரைண்டரில் நல்லா அரைக்கணும். 20 நிமிஷம் கழித்து நம்ம மாவை எடுத்துடலாம். அதுக்கப்புறம் அரிசி அரைச்சிக்கலாம். இப்போ நான் இந்த உளுந்து போடுறப்பவே வெந்தயத்தையும் போட்டுருவேன். உளுந்து கூடவே வெந்தயத்தை அரைச்சிடணும். இதை அரைச்சி 20 நிமிஷம் கழிச்சு எடுத்துட்டு நான் அதுக்கப்புறம் தான் அரிசியை அரைப்பேன். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஆட் பண்ணிட்டு இருக்கணும். இட்லி மாவு அரைக்க ரொம்ப முக்கியமானது உளுந்து மாவை நல்லா கெட்டியாக அரைச்சி எடுக்கணும். நிறையா தண்ணி சேர்க்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியாக வெண்ணெய் பதத்துக்கு மாவை உளுத்த மாவை அரைக்கணும். வெண்ணெய் மாதிரி வந்திருக்கு நமக்கு. கையில் எடுக்கிறேன், நல்லா கெட்டியாக இருக்கு பாருங்க. வெண்ணெய் போல நல்லா மழிஞ்சிடுச்சு. நம்மளோட மாவு நல்லா அரைச்சி வந்திருக்கு. போதும், உளுந்து 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இப்போ எடுத்துட்டு அரிசியை போடலாம். உளுத்த மாவு அரைச்சாச்சு. அடுத்தது அரிசி மாவு அரைக்க போகிறோம். அரிசி மாவுக்கு நான் அரிசியை கிரைண்டரில் போட்டுட்டேன். நான் அரிசியை போட்டு கொஞ்ச நேரத்திலேயே நான் தேவையான எனக்கு உப்பை நான் இந்த அரிசியோடய சேர்த்து போட்டுருவேன். அப்படி போடுறதால அரிசி சீக்கிரம் மழிஞ்சிரும். அதுக்கப்புறம் அந்த உப்பும் அரிசி மாவோட கலந்துரும். அரிசி மாவை வந்து ஒரு 1/2 மணி நேரத்தில் நமக்கு நல்லா அரைச்சி வந்துடும். 1/2 மணி நேரம் போதும். ரொம்ப மைய அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கொரகொரப்பாக அரைக்கணும். அப்போ தான் இட்லி தோசையெல்லாம் நல்லா வரும். அரிசி போட்டு கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு. நான் இப்போ உப்பு போட போகிறேன். 1 கிலோ அரிசி நம்ம இன்னைக்கு எடுத்திருக்கோம், 2 கால்படி. அதுக்கு நான் 1 உள்ளங்கையில் இவ்வளோ உப்பு போடுறேன். போட்டுட்டேன். இப்போ நமக்கு மாவு நல்லா ஈஸியாக அரைச்சி வந்துடும். உப்பு சேர்ந்து அரைக்கிறதால கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கிறப்பவே ஒரு 1/2 மணி நேரத்தில் எடுத்துடலாம். அரிசி போட்டு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. பாருங்கள், லேசாக கொரகொரப்பாக தெரியுதுங்களா, கொரகொரப்பாக இருக்குது. மழிஞ்சிச்சு நம்ம மாவு.
போதும். அரிசி மாவை எடுத்துட்டு நான் அரிசி மாவையும் உளுந்து மாவையும் கலந்து 8 மணி நேரம் நம்ம புளிக்க வைக்கணும். இட்லி மாவு 8 மணி நேரம் ஆயிடுச்சு, நல்லா நமக்கு பொங்கி நொதிச்சு வந்திருக்கு. அரிசியில் இருக்க கார்போஹைட்ரேட்டும் பருப்பில் இருக்க அந்த புரோட்டீனும் இந்த நொதிக்க வைக்கிற ப்ராசஸ் பண்ணுறதால ரெட்டிப்பாகுது. காலையிலேயே இட்லியை பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கிறது உடம்புக்கு நல்ல சுறுசுறுப்பையும் வலிமையும் கொடுக்கும்னு நிறைய ரிசர்ச்சும் சொல்லியிருக்கு. அதே மாதிரி இந்த நொதிக்க வைக்கிற ப்ராசஸ் பண்ணுறதால நமக்கு புரோட்டீன் கண்டென்ட்டு டபுள் ஆகுது, விட்டமின் பி நிறையா இருக்குது இந்த இட்லியில். அதனால் இன்னமும் நம்ம குட்டி குழந்தைங்களுக்கு காலையிலே பிரேக்ஃபாஸ்ட்டாக இட்லியை தான் கொடுத்துட்ருக்கோம். எல்லாருமே காலையிலே இட்லி சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இட்லி பானையில் நான் இட்லி தட்டை வச்சுட்டேன். நான் கர்ச்சிப்பு ஈரம் பண்ணிட்டு அதை இட்லி தட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இட்லி மாவு ஊற்றிருக்கேன். அப்போ தான் நமக்கு இட்லி ஒட்டாமல் தனியாக வரும். இட்லி நமக்கு ஒரு 10 நிமிஷத்தில் வெந்துடும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா ஆவி வர ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம இட்லி வெந்திருக்கோம். இட்லி வெந்துடுச்சு, சுட சுட இட்லி ரெடி. இன்னைக்கு நம்மளோட சீஃப் கெஸ்ட்டு எங்கள் ஃப்ளாட்டை செக்யூரிட்டி அண்ணா. அவர் தான் இன்னைக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்ல போறாரு. இட்லிய நைஸா இருக்கு, சூப்பரா இருக்குது, நல்லா நைஸா இருக்கு. இட்லி ஹோட்டல் கடையில் மீன் இட்லி நல்லா இருக்கு, டேஸ்டா இருக்கு. நன்றிண்ணா, ரொம்ப நன்றி.